வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் புத்தாண்டு 2021. நான் ஏற்கனவே வாழ்த்துக்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேனுங்க நேற்று. அப்புறம் சகோதரர்களுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கிறதா தான், இந்த வருடம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பத்தாண்டுகள் முடிஞ்சிருச்சு. 2000வது வருடத்தில் 2000லேருந்து 2010, 2010லேருந்து 2020, 2 பத்தாண்டுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ 2021 இருக்கும். அடுத்த 10 ஆண்டுகள் மிக 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 கடுமையான ஆண்டுகள் ஆச்சுங்களா. நம்ம ஏற்கனவே 2020லேயே அதை அனுபவிச்சிட்டோம். நோய் நொடிகள், பல்வேறு குழப்பங்கள், அரசியல் பொருளாதாரம் எதுவுமே ஸ்திரமற்ற ஒரு நிலையில் இருக்கிற இந்த சமயத்தில் ஊழியில் நிலச்சி நிற்கிறது சிவத்தால் மட்டும்தான் முடியும். அந்த சிவம் அண்டத்தில் இருக்கிறது, நம்ம பிண்டத்தில் உயிர் அணுக்களாக, நம்ம வாரிசுகளாக, நம்ம சாப்பிட்ற உணவு ஒவ்வொன்றும் இறைநிலையாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. அது நம்ம வீணாக்காமல் இந்த 2021 தூய்மையாக கடப்போம்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும்னு நான் பணிவாக கேட்டுக்கிறேனுங்க. அப்புறம் சகோதரர்கள், இன்று முதல் ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் அறிவிப்புகள் வந்து சொல்லிடலான்ட்டுங்க. இன்னைக்கு வந்து 2021 இன்று மேக் பண்ண வீடியோ. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் அப்லோட் ஆகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு. நியூ இயர் அப்படிங்கிறதுனால இணையதளம்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு, என்னன்னு தெரியலிங்க. காலையில் போட்டோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து இனி போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் இருக்கிற மாதிரி, மேக்ஸிமம் 20 நிமிடம் அப்படிங்கிற அளவு சுருக்கிக்கலாம். ஸோ சகோதரர்கள் வந்து பொறுமையாக பார்க்கல, நெட்டு அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் ஷார்ப்பாக என்ன கேள்விக்கான பதில்கள்னு விரைவாக கொடுத்துடலாம். அப்புறம் பல சகோதரர்களிடம் நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து இதில் கேட்டிருந்தேன், கம்யூனிட்டி டேப்பில் எந்த மாதிரியான வீடியோக்கள் 2021 வேணும்ன்ட்டு நான் நோட் பண்ணிக்கிறேனுங்க. மோஸ்ட்லி நோ ஃபேப் வீடியோவும் சித்தர்கள் மற்றும் மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் நிறையா கேட்டிருக்கீங்க. வரிசையாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது வந்து நம்ம சகோதரர்கள் வந்து பல்வேறு விதமாக மோட்டிவேஷ்னல் டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க, டெய்லியும் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும் விதத்தில் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வர்ற சகோதரர்களின் கமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது இன்னும் கமெண்ட்ஸில் போட்டால் அடியில் போயிடுது, அது கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போடும்போது அது வந்து பலரும் நல்லா எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு உத்வேகம் கொடுப்பதற்கும் உதவியாக இருக்கும்ட்டுங்க. இன்று முதல் அதை தொடங்கியாச்சு. ரமேஷ் ராஜா சகோதரரின் பதிவு அதில் போட்டோம். வீடியோவின் நீளத்தை குறைக்கும் விதமாக நம்ம வந்து வேகமாக மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஜேர்னியில் பல சகோதரர்கள் கேட்கும் கேள்வி பதில்களை எல்லாம் வரிசையை பார்த்துட்டு வந்துடலாம். 23வது நாளுக்கான வீடியோ இன்னைக்கு இப்போ தொடங்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இமெயிலில் கமெண்ட்ஸில் போட்ட கேள்விகள் வேகமாக பார்த்துடலாங்க. குட் மார்னிங் அண்ணா, ஹாப்பி நியூ இயர் அண்ட் யுவர் ஃபேமிலி. அண்ணா, விந்து ஜெயம் பயிற்சி செஞ்ச பின்பு 3-4 மினிட்ஸ்க்குள்ளே அப்போது சுய இன்பம் பண்ணும்போது இருந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருக்குது சுய இன்பம் பண்ணாமலேயே. அப்போது நான் பர்ஃபெக்டாக தானே பண்ணுறேன் சொல்லுங்கண்ணா, இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகுதுன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நீங்கள் கேட்டதை ஃபுல்லாக படிச்சிட்றேன். 2 இயர்ஸுக்குள்ளே பெண்ணின் உடல் மீது, உடல் உறுப்புகள் மீது, அதனால் கிடைக்கும் இன்பம் மீது கொண்ட மோகம் என்னை விட்டு போகணும் அண்ணா. உங்கள் வழிகாட்டுதலில் போயிட்டு இருக்கேன்னா கடவுள் மீது கடவுள் மது மாமிசம் மோகத்தை ஆசையை 8 இயர் முன்னாடியே விளக்கிட்டவர். ஸோ தவறான காமமும் ஆசையும் விலகணும். விந்துதான் கடவுள்னு லேட்டாக புரிஞ்சிச்சான்னா, பட் இதுவும் நீங்கள் வராமல் போயிருந்தா 26 ஏஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு 3 டேஸ் ஆயிருக்குன்னா அண்ணா ஒரு சித்தர் பாடல் விளக்கம் கொடுங்க. வாழ்க வளமுடன். சகோதரர்களிடம் வந்து கேள்விகள் கேட்கும்போது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்லை தமிழில் டைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கேள்விகளை எனக்கு வேகமாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ஒருத்தரின் ஸ்லாங் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அந்த படிக்கிறதுக்கான டிலேஸ் ஆகுதுங்க. சரி, இப்போ சகோதரர் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். விந்துஜெயம் பயிற்சி பண்ணிட்டு அதாவது ஒரு வகையான இன்பமும் ஒரு வகையான போதையை போன்ற ஒரு சிந்தனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் விந்துஜெயம் பயிற்சி பண்ணுபவர்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்க வெளியேற்றும்போது ஒரு இன்பம் இருக்கிற மாதிரி நமக்குள்ளாக சேர்க்கும்போது ஒரு சிறிய இன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நம்ம இன்பத்துக்காக இது செய்யலை, எனர்ஜியை வந்து நமக்குள்ளே எடுத்துக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நார்மலைஸ் ஆயிரும். வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர் 2 இயர்ஸில் வந்து இந்த மாதிரியான காம லோப மத மாச்சரிய போன்ற எல்லா இதுவும் போகணுங்கிறீங்க. நம்ம கையில் தான் இருக்குதுங்க. நம்ம செலிபஸை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு ஆழ்நிலை தியானங்களை நினைக்கும் போது நிச்சயமாக வந்து
நம்ம எதிர்பார்க்குற உயர்வும் மன தூய்மையும் உடல் தூய்மையும் எல்லாமே அமையும். 2021 வெற்றிகரமாக கொண்டுட்டு போவோம். வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா ஒரு சித்தர் பாடல் விளக்கம் கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் படிக்காத பாடலாக இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். ஆதி எந்த மானகுரு நீயே அவை. சகோதரர் இது ஏற்கனவே படிச்சிருப்பேன், பட் வந்து பெரிய பெரிய வீடியோஸ்குள்ளே உள்ளே புதஞ்சு போயிருக்கும். அது ஸ்பிளிட் பண்ணி எடுத்து போகிறதுக்கும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால சரி நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இல்லையடா புலத்தியனே ஆதி எந்த மானகுரு நீயே ஆவாய் அப்படின்ட்டுங்க பாடல் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விந்து சக்தியின் அதன் நிலை அதனுடைய அருமையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த துவங்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விந்தையாக இருக்கும் ஆச்சுங்களா. அவ்வளோ விந்தை, அதாவது வித்தை செய்கிறவன் வித்தகன் இது எல்லாமே விந்து சக்தியை கண்ட்ரோல் பண்ணவங்கனால பண்ணி வர்றது. ஒரு சாதாரண மனிதன் சுய இன்பத்து மூலமாக வீணாக்கிட்டே ஒரு செயல் இருக்கும்போது அவன் விந்தை செய்பவனாகவோ வித்தகனாகவோ அல்லது ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக அந்த ஃபீல்டில் வர முடியாது. அதே தன்னுடைய உயிராற்றலை விந்து நிலை தன்னை அறிஞ்சிக்கிட்டு அதை வந்து அறிஞ்சாலே அதன் விந்தை வந்து நமக்கு எல்லாமே சாதனைகளாக மலர ஆரம்பிக்குங்க. அப்போ வந்து மிதமான நாதம் அது குருவாய் போகும்னு அவர் சொல்ல காரணம், ஆண்களுக்கு வந்து நாதம் அப்படிங்கிறது சகஸ்ரார தலமாகவும் பெண்களுக்கு வந்து நாதம் அப்படிங்கிறது இனப்பெருக்க பாகமாகவும், அதே மாதிரியே ஆண்களுக்கு விந்து அப்படிங்கிறது இனப்பெருக்க பாகத்திலிருந்து விளையும் திரவமாகவும் இருக்கு ஆச்சுங்களா. நேர ஆப்போசிட்டு. அப்போ நம்ம வந்து விந்தின் நிலை அறிந்து அதனுடைய விந்தையையும் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய சக்தியை எல்லாம் உணர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறையா டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி நம்ம தலைபாகத்தில் மிதமான நாதம் நாதத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சகஸ்ரார தலத்துக்கு, அப்போ விதமான நாதம் அது குருவாய் போகும். குருவாய் போகும்னா என்ன, நமக்கு ஒரு வழிகாட்டி பலகை ஆச்சுங்களா. நமக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாம குழம்பி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த நாதமே நம்முடைய மூளையே நம்முடைய சக்தியே நமக்கு வந்து குருவாக மாறி வழிகாட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சந்தேகம் இல்லையடா புலத்தியனே ஆதி எந்த மானகுரு நீயே ஆவாயின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் அப்படித்தானுங்க. ஏன்னா நல்லது கெட்டது துவக்கம் முடிவு எல்லாமே எளிமையா புரிஞ்சுக்கிற பக்குவம் வரும் ஆச்சுங்களா. அதற்காகவே தான் இப்ப நீங்க விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா புனிதன் சகோதரர் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. புது வருடம் 2021 இறந்து 2020 இறந்து புத்தாண்டு 2021 புதிதாக கடந்த ஆண்டுகள் பல கதைகள் கூறும். நம் மனம் வைத்தால் புத்தாண்டும் புதிதாய் மாறும். சகோதரர் கவிதையை எழுதிருப்பாருங்க, படிச்சுட்டு வந்துடுறேன். 2020 பலருக்கு பல சோதனை தந்த ஆண்டு. உலகளவில் நோய் பரப்பி நம்மை சிதைத்த ஆண்டு. உடல் நோய் மன நோய் உணர்வு வலிகள் உயிரோடு இருந்தாலே நாம் அறிவாளிகள். கடவுள் செயலோ சில கயவர் வேலையோ எது நடந்தாலும் துணிபவர் கையிலோ. விருப்பமோ வெறுப்போ காலம் கடந்து வாட்டிய ஆண்டும் முடிந்து போனது. பிறந்த ஆண்டுடன் புதிதாய் பிறப்போம். இருளை நீக்கி ஒளியை ஏற்போம். பொய்களை களைந்து உண்மையாய் வாழ்வோம். வீண் விரயங்கள் விலக்கி சக்தியை காப்போம். ஒவ்வொரு நாளும் வார மாத ஆண்டும் உயிர் உள்ளவரைதான் நம்மை தாண்டும். விலைமதிப்பில்லா உயிரை விலையின்றி தந்திட இயற்கையின் மூலத்தை மூச்சுள்ள போதே அறிவோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அருமை சகோதரர் அருமையே. உங்களுடைய இந்த கவிதையையும் நான் வந்து கம்யூனிட்டி டேபிளில் போட்டு விட்டுறேன். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து இயர்ஸ் டு கம் இயர்ஸ் டு கோ லைஃப் லீவர்ஸ் வென் எனர்ஜி கோஸ் டெல் லெட்டஸ் நோ தி ட்ரூத் லைஃப் பிஃபோர் லைஃப் லீவர்ஸ். உண்மைதானுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் கடந்துகிட்டே தான் இருக்கும். நம்முடைய உயிரையும் நம்முடைய சக்தியையும் நம்ம உணர்ந்தால் தான் நமக்கு வந்து அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையே வாழ முடியும் ஆச்சுங்களா. இந்த வாழ்க்கை இருக்குது, ஏதோ காலம் போயிட்டே இருக்குது, தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் அப்படி இல்லாமல் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து உணர்ந்து அதை பர்பஸ் தெரிஞ்சு வாழ்வதற்கு நம்ம சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருக்கணும். மிக அருமை புனிதன் சகோதரரை. சிவகுமார் அன்பழகன் சகோதரர் தேங்க்ஸ் ப்ரோ, ஜஸ்ட் வாட்சிங் யுவர் வீடியோஸ் டிராஸ்டிக்கலி சேஞ்சிடு மை வோ ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் வீக் ரோ நவ் ஐ லிவரேஜ் ஸ்ட்ராங்கர். ஐ எம் நாட் ரிலாக்ஸிங் செக்ரிகேட்டிங் தி தாட் அண்ட் ஃபீலிங் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் டெக்னிக். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது ஒரு வாரமாக கடைபிடிச்சு நல்ல வலிமையாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க சிவகுமார் அன்பழகன். வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து புலிக்குட்டி சகோதரர் கேட்டிருக்கீங்க, 58 நாள் ஆகுது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு ஹாப்பி நியூ இயரான ஹாப்பி நியூ இயரானே சொல்லியிருக்கீங்க. சகோதரரே, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு ப்ரெஷரில் இருக்கும் நம்ம மனதில். வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற எண்ணங்கள் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நம்ம முடிவெடுத்து போகும்போது வர தடங்கல்கள், இப்போ இதெல்லாமே நம்முடைய எண்ணங்கள் வந்து தடைபடும் போது ஏற்படுற அந்த ப்ரெஷர் வந்து டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு என்னென்னா வெளிநோக்கி போயிட்டுருக்கிற எண்ணங்களை கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நமக்குள்ளாக நம்ம தியானம் அப்படின்ட்டு நம்முடைய உள்நிலைக்குள்ளே போகிறதுக்கான வழிமுறைகளை எடுத்துட்டால் நம்ம நிச்சயமாக, ஏன்னா கடலுக்குள்ளே போய் நீங்கள் மூட்டை மூட்டையான உப்பையும் கரைச்சிடலாம், அதே ஒரு வாளியில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு மூட்டை உப்பை கரைக்கணும்னா ரொம்ப லேட்டாகும், கரையாது, அப்படியே கட்டியே தேங்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளவோ ப்ரெஷர், எவ்வளவோ சக்தி, எவ்வளவோ எனர்ஜி வந்தாலுமே ப்ரெஷர் தான் ஆச்சுங்களா. ஒரு விதையில் அபரிமிதமான சக்தி எனர்ஜி அதிகரிக்கும் போது ப்ரெஷர் வந்தது துளிர் வெளியில் வரும். ஆகவே எப்பேற்பட்ட பிரச்சனை ப்ரெஷராக இருந்தாலும் நமக்குள்ளாக போகும்போது நமக்குள்ளாக ஆழ்ந்து செல்ல 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 ஆன்மாவின் உள்ளாக, உயிரின் உள்ளாக, ஆன்மாவின் உள்ளாக, பரமாத்மாவின் உள்ளாக போக 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 நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவலைகள் எல்லாமே அதில் கரைஞ்சிரும் ஆச்சுங்களா, அப்போ நார்மலைஸ் ஆகும். அதற்காகவே தான் பார்த்தீங்கன்னா தியான தவமுறைகள்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் ப்ரெஷர் வெளியில் இருக்கும், ஆனால் நம்ம வெளியில் போகக்கூடாது, நமக்குள்ளாக போகணும். அதுக்கான சக்தியும் இம்யூனிட்டியும் நம்ம செலிபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கிடைச்சிரும் சகோதரன். 58 நாள் வந்திருக்கீங்க, மன உறுதியோடு இதுலேயும் ஸ்டே ஸ்ட்ராங்காக இருங்க, மெடிடேஷனே கொஞ்சம் கைக்கு எடுத்துக்கங்க. அநேகமாக இலவச பயிற்சிகள்லையாயினும் நீங்கள் பயிற்சி முறைகளை சரியாக செய்ய ஆரம்பிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியை பற்றி வந்து நீங்கள் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, நான் நிச்சயமாக தனி வீடியோ கண்டிப்பாக போடுற சகோதரர், வாழ்க வளமுடன். அடுத்தது சரவணன் பிரசாத் சகோதரர், சார் நான் ஃபாரின் போக ட்ரை பண்ணுறேன், கம்யூனிகேஷன் நினச்சா ஸ்கேர்டாக இருக்குது, பாசிட்டிவ் வேர்ட் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி அப்ராட் ஜாபை எதிர்கொண்டீர்கள் சொல்யூஷன் சொல்லுங்கள். சகோதரரே, நம்ம வந்து இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்முடைய தொழில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ரீதியாக நம்ம போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் கரெக்டுங்களா, அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குங்களா ஆச்சுங்களா, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில், அதை வந்து நல்லா ப்ராப்பராக பேசுறதுக்கான டேலண்ட்டை வளர்த்திக்கிட்டாலே அதுக்கப்புறம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நம்ம இயல்பாகவே நம்முடைய துறை சார்ந்த விஷயங்களை எளிமையாக மோஸ்ட்லி இங்கிலீஷாக தான் பேசுவோம். நம்ம துறையில் இங்கே இந்தியாவில் இருந்தாலுமே அதை நோட் எடுங்க, பென் எடுங்க, அது எடுங்க, எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தானே. அப்போது அதே பழக்கம் அங்கே போனால் போக 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் வெளிநாட்டில் போனால் எப்படி சமாளிக்கிறதுன்னு பயப்படாதீங்க, அங்கே போனீங்கன்னா எங்கே இருந்து நீங்கள் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு தமிழர் இருப்பார், 2-3 பேராச்சும் இருப்பாங்க, அட்லீஸ்ட் மலையாளிஸாச்சும் இருப்பாங்க, கேரள சகோதரர்கள் இருப்பாங்க, எல்லோரும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக போங்க, போக போக பழக்கம் வந்துடும். ஆங்கிலம் நீங்கள் எளிமையாக சமாளிச்சிருவீங்க, இவ்வளோ அழகாக டைப் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் மனசளவில் மேம்பட்டு வாங்க. மனசளவில் வந்து நான் வந்து முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி மேக்ஸிமம் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டு அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறக்க ஆரம்பிச்சிருந்து, அப்படி படித்தா என்னாது, நாங்கள் நல்ல மூளையில் பதிவு இல்லைங்களா, அந்த ஃப்ளூயண்ட் வரும்ல. அப்புறம் இன்னொன்று என்னென்னாங்க, திடீர்னு நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு மணி நேரம் பேசுங்க அப்படின்னா நமக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பேசுவோம் ஆச்சுங்களா, இயல்பாகவே பேசுவோம். அப்போது அது வந்து நம்ம ஆள் மனதில் பதிய ஆரம்பிச்சிரும். ஆங்கில படங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம், அப்புறம் வந்து ட்ராமாஸ் இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேட்கணும். நாடகம் பார்க்குற என்ஜாய்மெண்ட்டில் பார்க்குறது வேறு, எஜுகேஷனுக்காக பார்க்குறது வேறு. எஜுகேஷனுக்காக பார்க்குறது யூடியூப்லேயே வந்து நிறைய ஆங்கில சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நிறைய சேனல்ஸ் இன்ஃபர்மேட்டிவாக உங்கள் துறை ரீதியாக ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா. அதேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு தியானம் செஞ்சுட்டு பாருங்கள், நல்லா பதியும், நமக்குள்ள பதியணும் இல்லைங்களா, அந்த எமர்ஜென்சி டைமில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்கணும்ல, திணறிட்டு நிற்கக்கூடாது, அதுக்கு யூஸாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். ஒரு வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், பேச பேசத்தான் வரும், பயந்துட்டு இருந்தால் வராது. வாழ்க வளமுடன். தருண் ஆறுமுகம் சகோதரர், அண்ணா 300 டேஸ் ப்ளஸ் ரீலாக்ஸ் பண்ணிட்டேன், ஸ்பெர்ம் கவுண்ட் செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி லோவாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் செலிபஸி டெஸ்ட் எடுத்தால் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, முன்னாடியோட ரீலேப் ரீலாக்ஸ் ஆன அப்புறம் உள்ள எனர்ஜி லோ ஆயிடுச்சு, என்னென்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன்.
சகோதரி, 300 நாட்கள் வந்து நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீலாக் சுய இன்பத்தின் மூலமாக வெளியாயிருச்சு. ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க, முதல்ல இருந்து ஸ்பேர்ம் கவுண்ட்டை விட இப்போ அபரிமிதமாக அதிகமாகிருக்கு. இப்போ வந்து நீங்கள் பயங்கர உஷாராக இருக்கணும் சகோதரி. ஏன்னா கார் கண்ணாடியில் ஒரு கல் எரிஞ்சால் என்ன ஆகும்? அந்த கல் எரிஞ்ச இடத்துல மட்டும்தான் ஓட்டையாக இருக்குன்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்க முடியாது. அந்த 300 நாள் கடந்துட்டோம் அப்படிங்கிற முதலில் எவ்வளோ அரிச்சல் வந்தாலும் நீங்கள் கடந்துடுற ஸ்ட்ரென்த்தோடு இருப்பீங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. எவ்வளோ அரிச்சல் வந்தாலும் கடந்துடலாங்கிற ஸ்ட்ரென்த் இப்போ இருக்காது. ஏதாச்சும் அரிச்சல் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப லாக் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆயிரும். மன உறுதியோடு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதிகபட்ச யோகம் தியானம் எல்லாம் இப்போ நீங்கள் கையில் எடுக்க முடியறது கஷ்டம். ஆனால் எடுங்க, எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த குறைந்த அளவு பாதிப்போட வெளியில் வந்துடலாம். இல்லை என்றால் அது விட்டதை பிடிக்கிறேங்கிற பேரில் கண்டபடிக்கு நம்முடைய வாரிசுகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். ஆகவே மன உறுதியோட ஸ்ட்ராங்காக இருங்க. 300 நாள் கடந்திருக்கீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமாக உயிராற்றல் வித்துசக்தி திணிவு அடைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வீணாக்கி இருக்கீங்க, அந்த திணிவில் ஏற்பட்ட கலக்கம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியெல்லாம் லோவானது. நீங்கள் திரும்பவும் மன உறுதியோட ஒரு 10 நாள் 15 நாள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ணி வந்துடலாம். அந்த அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. ஒரு சுழலில் சிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே உள்ளே போயிடாதீங்க. மன உறுதியோடு வாங்க சகோதரரே. 300 நாள் நீங்கள் கடந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்க வளமுடன். இந்த நியூ இயர் இந்த 2021 பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 300 நாள் கடப்போம். இன்னும் நல்ல வலிமை மிக்க மனிதராக உப்பு காப்பாற்றிட்டு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த காப்பாற்றுற எனர்ஜியை சரியான வகையில் நம்ம வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்காகவே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகளையும் வடிவமைச்சிருக்கு. பெரும்பாலான சகோதரர்கள் பயிற்சியில் இருக்கீங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆழ்ந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன வேலை செஞ்சாலும் தியானத்திலும் தவத்திலும் இருங்க. அது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த ஒரு தேங்காய் சிலி இருக்குது, நான் கையில் வச்சுருக்கேன். என்னுடைய உணர்வு இந்த கைகளுக்குள்ளே இந்த காந்த ஆற்றலுக்குள்ளே இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் மனசு பின்னாடியே ஓடுறதுக்கு பதிலாக உணர்வுகள் பின்னாடி இருக்கும்போது எனர்ஜி வீணாகிறது தடுக்கப்படும். ஆச்சுங்களா, எனர்ஜி வீணாகிறது தடுக்கப்படும். இந்த சக்தி மூலமாக மட்டும் போகாமல் நம்ம உணர்வுகள் மூலமாக அதை நம்ம கட்டுப்படுத்தி காந்தத்தை ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். சகோதரர்களே, நாளைய தினம் மீண்டும் சந்திக்கலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்லிடுறேன், இது வந்து புத்தாண்டின் முதல் நாள் கிடையாது, அடுத்த 10 வருடத்தின் முதல் நாள், டிக்கேடின் முதல் நாள். ஆகவே மன உறுதியோட செலிபஸி ஸ்ட்ராங்காக இருப்போம். இந்த வருடத்தை நமதாக்குவோம். அடுத்த 9 வருடங்கள் நம்மளோட தான் மாறும். வாழ்க வளமுடன்.